ஓம் சாந்தி பாப்தாதானுடைய விலை மதிக்க முடியாத நான ரத்னங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் நேற்று கூட நாம் பார்த்தோம் அதாவது நம்முடைய நினைவை ஜுவாலை சொருபமாக்க வேண்டும் என்று லைட் ஹவுஸ் ஆக வேண்டும் என்று மைட்டா ஹவுஸ் ஆக வேண்டும் என்று நேற்று பார்த்து வந்தோம் அதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாம் பார்க்கலாம் நாம் ஏற்கனவே தெரிந்திருப்போம் எந்த ஒரு பொருளை நெருப்பில் போட்டாலும் அதனுடைய பெயரும் மாறியவிடும் அதனுடைய உருவும் மாறியவிடும் குணமும் மாறிவிடும் எல்லாம் மாறிவிடும் அந்த நெருப்பில் போட்டால் அதே போல பாபாவின் நினைவு என்ற அன்பின் அக்னியில் விழுவதால் நாம் மாற்றமடைந்து விடலாம் ஆத்மாவுடைய விநாசம் ஆத்மாவுடைய பாவ கர்மங்கள் அதாவது மனிதனிலிருந்து பிராமணனாகி பிறகு பிராமணனிலிருந்து பரிஸ்தாவாகி பிறகு பரிஸ்தாவாகிலிருந்து தேவதையா ஆகின்றோம் எப்படி பச்சை மண்ணை அச்சில் வார்த்து தீயில் சுடும்பொழுது அது செங்கல் ஆகிறதோ அதே போல இதுவும் மாறிய விடும் அதனால் இப்படிப்பட்ட நினைவையே ஜுவால ரூபம் என்று சொல்லலாம் நாம் சேவாதாரிகளாக இருக்கின்றோம் அன்பானவராகவும் இருக்கின்றோம் ஒரே நம்பிக்கையாகவும் இருக்க ஒரே பலத்தோடு இருக்கின்றோம் இதெல்லாம் சரிதான் ஆனால் மாஸ்டர் சர்வசக்திவான் நிலை அதாவது லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸின் நிலை மேடை மீது வர வேண்டும் நினைவு ஜுவாலை ரூபமாகிவிட்டால் எல்லோரும் பாபா சொல்கின்றார் எல்லோரும் உங்கள் முன்னே விட்டில் பூச்சைகளைப் போல் சுற்றி வரத் தொடங்கி விடுவார்கள் ஜுவாலா சொரூப நினைவிற்காக மனமும் புத்தியும் ஒரு பவர்ஃபுல் பிரேக் தேவை அதோடு வளைந்து கொடுக்கும் சக்தியும் தேவை என்று பாபா சொல்கின்றார் இதன் மூலமாக புத்தியினுடைய சக்தியோ வேறு எந்த சக்தியுமோ வீணாகாமல் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று பாபா சொல்கின்றார் எவ்வளவு சேருமோ அவ்வளவு பகுத்தறியும் சக்தியும் நிர்ணயம் செய்யும் சக்தியும் அதிகமாகும் அதற்காக இப்பொழுது எண்ணங்களின் விசாரத்தை தடுத்து நிறுத்தி கொண்டே செல்ல வேண்டும் அதாவது உள்ளடக்கும் சக்தியை தாரணம் செய்ய வேண்டும் என்று பாபா சொல்கின்றார் இந்த சங்கம யுகத்தில் எந்த காரியம் செய்தாலும் பேசிக்கொண்டிருந்தாலும் அதன் இடையிடையே எண்ணங்களின் ஓட்டத்தை நிறுத்த வேண்டும் ஒரு நிமிடத்திற்காவது மனதினுடைய எண்ணங்களை உடல் மூலமாக நடந்து கொண்டிருக்கும் செயலை இடையில் நிறுத்தியாவது இந்த பயிற்சி செய்ய வேண்டும் அப்பொழுதே ரூபத்தின் பவர்ஃபுல் நிலையில் நிலைத்திருக்க முடியும் என்று பாபா சொல்கின்றார் எப்படி அவைக்த நிலையில் இருந்து நாம் காரியங்கள் செய்வது எளிதாகி கொண்டிருக்கிறதோ அதே போல இந்த புள்ளி ரூப நிலையும் எளிதாகவே விடும் இந்த லௌகிகத்தில் பாருங்கள் எந்த கிருமிகளையும் அழிப்பதற்கு டாக்டர்கள் எப்படி மின்சார கதிர்களை பயன்படுத்துகின்றார்களோ அதே போல நினைவினுடைய சக்திசாலி கதிர்கள் கிரணங்கள் ஒரு நொடியில் அநேக பாவ வடிவ கிருமிகளை பஸ்பமாகி விடுகின்றது பாவங்கள் பஸ்பமாகிவிட்டால் பிறகு என்ன நடக்கும் தெரியுமா நம்முடைய ஆத்மாவும் சரி நம்முடைய உடலும் சரி லேசாகவும் சக்தி மிக்கவர்களாகவும் உணர்கலாம் இதுதான் நினைவினுடைய சுவாலை சொரூபமாக வேண்டும் என்று இந்த நாணப்பொக்கேஷங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம் அச்சா ஓம் சாந்தி இதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாளை பார்க்கலாம்